மனிதன் தான் மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவன் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் காலம் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இயற்கையை மீறி மீறி மனிதன் செயல்பட செயல்பட இயற்கை அடுத்த 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 அடிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. கொரோனா என்ற பெயரில் முதல் அடி கிடைத்தது. 3 மாதங்களாக உலகமே அடங்கி போய் உலகடங்கு என்ற பெயரில் உள்ளே கிடக்கிறோம். அடுத்து இப்போது வெட்டுக்கிளி என்ற பெயரில் இது வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி வெட்டுக்கிளிகள் முகாமிட்டு மிகப்பெரிய தாக்குதலை செய்வதற்கு என்ன காரணம்? பல்வேறு உலக நாடுகளில் குறிப்பாக கிழக்காப்பிரிக்க நாடுகளில் மிகப்பெரிய சேதத்தை விளைவித்து 1 நாளைக்கு 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஒட்டுமொத்தமாக அழித்து தள்ளிவிட்டு அது ஒரு இடத்தில் இல்லாமல் தொடர்ந்து அடுத்து 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 என்று புலம்பெயரும் மனிதர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்றுதான் இவரைக்கும் கேட்டிருக்கிறோம். இப்போது புலம்பெயரும் வெட்டுக்கிளிகள், புலம்பெயரும் பூச்சிகள் என்கிற அளவிற்கு இவை புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து கடந்து கடந்து நாடு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் வந்துவிட்டது. வரும் ஆனா வராது என்று பல மாதங்களாக எச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவிற்கும் வந்தே சேர்ந்து விட்டது. அடே அப்பா, மழைக்காலத்தில் ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் அதனுடைய இருப்பிடத்தில் இருந்து இனப்பெருக்கத்தை செய்கிறது. அதன் பிறகு வெயில் காலம் என்று வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக ஒன்றிணைந்து படையெடுக்கிறது. மனித இனத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா வெட்டுக்கிளிக்கு மனுஷன் மேல என்னப்பா இவ்வளவு கோபம் என்று கேட்டால், பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இது மாதிரியான மோசமான காலநிலை வேறுபாடுகள் வருகிற போது வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஒரு அரக்க மனநிலைக்கு வந்துருதுன்னு சொல்றாங்க. அதனுடைய ஹார்மோன்களுடைய செயல்பாடு அது ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு கூட்டாக செயல்படுகிற ஒரு ஒரு செயலை ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி கூட்டாக செயல்பட்டு கூட்டாக ஒவ்வொரு கூட்டமும் ஒரு வயலின் ஒரு பகுதியை தாக்கும். அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக நான் இந்த பகுதியை தாக்குறேன், நீங்கள் இந்த பகுதியை தாக்குங்கள் பிரிச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமாக ஒட்டுமொத்தமாக வயல்வெளிகளை தாக்கிவிடும், புல்வெளிகளை தாக்கிவிடும், தானியம் அத்தனை பயிர்களையும் தாக்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் வெட்டுக்கிளிகளினுடைய இந்த படையெடுப்பிற்கு காரணம் வெட்டுக்கிளிகளா என்றால் இல்லை, இந்த பருவநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி மரங்களை அழித்து புவி வெப்பமயமாதலை ஏற்படுத்தி இருக்கிற இந்த மனித இனம்தான் வெட்டுக்கிளிகளின் மூலமாக இன்றைக்கு உலகத்தில் இத்தனை பெரிய படையெடுப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மரங்கள் ஒருவேளை அழிக்கப்படாமல் இருந்திருந்தால், காடுகள் அழிக்கப்படாமல் இருந்திருந்தால், அந்த புவி வெப்பமயமாதல் என்ற ஒன்று நிகழாமல் இருந்திருந்தால், ஒருவேளை மனிதனுடைய தேவைக்கு மரங்களை வெட்டினாலும் தொடர்ந்து மரங்களை வளர்த்து அதை பராமரித்து பாதுகாத்து பூமியை வெப்பமாகாம ஒருவேளை பாதுகாத்திருந்தோம்னா இந்த மாதிரியான வெட்டுக்கிளிகளினுடைய போர், பூச்சிகளினுடைய போர், நாம் விவசாயத்தை அழித்ததுனாலதான் இந்த போரை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று விவசாயம் குறித்து பேசுகிறவர்கள், வேளாண் அறிஞர்கள், உணவு குறித்த ஆய்வாளர்கள், அனைத்து தரப்பிலும் இது குறித்த செய்திகள் பதியப்படுகிறது. இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, மத்திய பிரதேசம் வரைக்கும் நுழைஞ்சு வந்துருச்சு. அது பார்த்தோம்னா ஒரு வெட்டுக்கிளி புயல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீட்டு பகுதிகளுக்கும் முழுமையாக நுழைஞ்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழல். கொரோனானால இப்ப வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தோம், இப்ப வெட்டுக்கிளிகள்னால வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு இது வருமா என்ற கேள்வி இன்றைக்கு பல தரப்பிலும் கேட்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை வராமல் தப்பிக்கலாம், வட இந்தியாவினுடைய பகுதிகள் தான் அதனால பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகும் சொல்லியிருக்கிறாங்க. வரலாம், நம்ம காப்பாற்றப்படலாம் இந்த குறிப்பிட்ட பருவத்துல. இப்ப இல்லைன்னாலும் மறுபடியும் இந்த வெட்டுக்கிளிகளினுடைய போர் நடக்கும், அப்போது தமிழ்நாடு பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிற தகவல்களை கேட்கிற போதாவது, இனியாவது மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும், பருவநிலை சமனை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஏசி ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை தேவைக்கான அளவு பயன்படுத்தி இந்த ஓசோன் ஓட்டை இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் மாற்றி இந்த பூமியை காப்பாற்றுவதற்கான வேலையை செய்யணும். அப்படி இல்லைன்னா வெட்டுக்கிளிகள், ஒருவேளை வெட்டுக்கிளிகளை சரி செய்யறதுக்கு நம்ம ஆய்வுகள் மூலமாக பலவற்றை நாம் கண்டுபிடிக்கலாம். வெட்டுக்கிளி இல்லைன்னா வேற ஏதாவது வரும், இது இல்லைனா கொரோனா, கொரோனா இல்லைன்னா வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி இல்லைன்னா வேற ஏதாவது. இப்படி வந்து மனித இனத்தின் மீது மனிதனே போரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலையை நாம்
நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகி போயிடுவோம். அதனால இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். செடியை நட்டு ஏன் வளர்க்கணும் தெரியுமா, இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு இந்த வெட்டிக்கொழிகளுடைய அந்த பரவல் இந்த காணொலிகளை எல்லாம் காட்டி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்போது உணர்வார்கள், ஆம், நாம் இந்த உலகத்தின் வெப்பமயமாதலை தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் வளர வளர செய்ய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளினுடைய மூளையில் விதைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெட்டுக்கிளிகளினுடைய இந்த போரில் இருந்து பூமியை மீட்டெடுப்போம், பூமியை பூமியாக வைத்திருப்போம், பூமியை வாழ தகுந்த மனிதர்கள் வாழ தகுந்த கிரகமாக மாற்றுவோம். புரட்சி ஓங்கட்டும், இயற்கை வெல்லட்டும்.